ஐ எம் டாக்டர் நிவேதிதா காமராஜ். இன்றைக்கி டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு, இப்போ டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது டிபி நோய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேருக்கு தோன்ற ஒரு விஷயம் வந்து நுரையீரலை மட்டும்தான் வந்து டிபி தாக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது அப்படின்றது தான். ஸோ இது வந்து அப்படி உண்மை கிடையாது. ஸோ இந்த டிபி அந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படின்ற இந்த பாக்டீரியானால பரவலாக பரவக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த டிபி நம்ம அழைக்கிறோம். இந்த டிபி வந்து நுரையீரலை தாண்டி ரத்தம் வழியாக, அதாவது இரத்த குழாய்கள் வழியாக அல்லது லிம்ப் வழியாக மற்ற உறுப்புகளையும் தாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஸோ அதனுடைய தாக்கம் கர்ப்பப்பையிலோ இல்லை சினைப்பைகள்லையோ இல்லை கருக்குழாய்கள்லையோ ஏற்படும் பொழுது என்ன விதமான அறிகுறிகள், என்ன விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல வந்து அவர்களுக்கு மாதவிடாய் சுழற்சியில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி பல மாதங்களுக்கு ஒரு முறை தான் அவர்களுக்கு மாதவிடாய் சுழற்சியே ஏற்படும், அல்லது வந்து ஒரு ஒரு முறையும் ப்ளீடிங் ஏற்படும் பொழுது அந்த உதிரப்போக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அவர்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறையே வந்து அவர்களுக்கு ப்ளீடிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு மாதவிடாய்க்கும் அடுத்த மாதவிடாய்க்கும் நடுவில் வந்து அவர்களுக்கு ஸ்பாட்டிங், அதாவது கொஞ்சம் ப்ளீடிங் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது. இதை தாண்டி சில நேரங்களில் அவர்களுக்கு பாடி ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறது, அல்லது அவர்களுக்கு அடி வயிற்றில் ஒரு வலி ஏற்பட்டு கொண்டே ஒரு மைல்டு ஒரு ஏக்கிங் பெயின் எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்பொழுது சில நேரங்களில் அது இந்த மாதிரி டிபியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி வந்து இதை நம்ம வந்து டயக்னோஸ் செய்யறது, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, இவர்களுக்கு வந்து ஒரு ஜெனரல் டிபி டியூபர்குலோசிஸ் இருக்குது அப்படின்றத எப்படி பார்க்குறது அப்படின்னா, முதல் முக்கியமான விஷயம் வந்து பிளட் டெஸ்ட். சில பிளட் டெஸ்ட் செய்யும்பொழுது இந்த தொற்றுக்கான அறிகுறிகள் இருக்கிறவர்களுக்கு அந்த டெஸ்ட் பண்ணும்போது அது பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதல்ல வந்து நம்ம பார்க்கும்போது சிபிசின்னு சொல்லுவோம், ஸோ கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்ற டெஸ்ட் பார்ப்போம். ஸோ அதில் வந்து வெள்ளை அணுக்கள் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்குது, அண்ட் அடுத்து வந்து இஎஸ்ஆர் அப்படின்ற டெக்னிக் மூலியமாக எவ்வளோ தூரம் வந்து அந்த ஒரு ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இஎஸ்ஆர் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது அண்ட் வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அண்ட் மேன்டூ டெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது டிபி இருக்கிறதுக்கு. ஸோ அந்த அதை தவிர எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, ஹவு டு கன்ஃபார்ம் இந்த பர்சனுக்கு வந்து இந்த பெண் உறுப்புகளையும் சரி அதை சுற்றி இருக்க உறுப்புகளையும் சரி அவர்களுக்கு டிபி இருக்குன்றதை எப்படி நம்ம அறிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு ரொம்ப கோல்ட் ஸ்டாண்டர்டான டெக்னிக் வந்து இஸ் டு டூ அ லேப்ரோஸ்கோபி அல்லது ஹிஸ்ட்ரோஸ்கோபி. ஸோ அறுவை சிகிச்சை மூலியமாக அடி வழியாக கர்ப்பப்பைக்குள்ள கேமரா விட்டு பார்க்கும்பொழுது சில நேரங்களில் அந்த இடத்துல இந்த சுவர்களில் இருக்க வளர்ச்சி குறைவாக இருக்கிறது மூலியமாகவும், அதை பயோப்சிக்கு எடுத்து அனுப்பும் பொழுது, அதாவது எண்டோமெட்ரியல் பயோப்சி அப்படின்னு சொல்லுவோம், ஸோ அந்த உள் சுவர் வளர்ச்சியை வந்து ஒரு டெஸ்டிங்க்கு அனுப்பும் பொழுது அந்த டெஸ்டிங்கில் நம்மளுக்கு என்ன விதமான அந்த இடத்துல நோய் தொற்றுக்கள் இருக்குது, இல்லை எந்த விதமான செல்கள் அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இருக்குன்றது நமக்கு ரிப்போர்ட்டாக கிடைக்கும். ஸோ அது மூலியமாக அது நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதே போல் லேப்ரோஸ்கோப்பி மூலியமாக கர்ப்பப்பை அண்ட் கருக்குழாய்கள் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி டைரெக்டாக பார்க்கும் பொழுது கருக்குழாய்கள் எல்லாம் மோஸ்ட்டாக இது வந்து தாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த ஜெனைட்டல் டியூபர்குலோசிஸ் அப்படின்றது 90%-100% வந்து கருக்குழாய்கள் தான் முதல்ல தாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அடுத்தபடியாக கர்ப்பப்பையை தாக்கலாம், அண்ட் அதுக்கடுத்தபடியாக சினைப்பையை தாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குன்னு பல ஆய்வுகளில் தெரியப்படுத்தியிருக்கு. ஸோ அடுத்து வந்து கருக்குழாய்களில் என்ன விதமான மாற்றங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி டிபி இருக்கிறவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல வந்து கருக்குழாய்களில் வந்து நீர் கோர்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹைட்ரோசால்பிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பயோசால்பிங்ஸ், அதே பஸ் கோர்த்து கொண்டு இருக்கும்போது இதை பயோசால்பிங்ஸ் அப்படின்னு நம்ம அழைப்போம். ஸோ நீர் கோர்த்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் அந்த டியூபினுடைய செயல்பாடு ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கும் செயல்பாடு இல்லாமல் போகிறதுக்குமான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நம்ம மற்ற டியூப் டெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த டியூப்பில் அடைப்பு இருக்கிற மாதிரியான சில தோற்றங்கள் அது கொடுக்கும். நம்ம டைரெக்டாக லேப்ரோஸ்கோபி பண்ணும்பொழுது என்ன விதமான ஒரு மாற்றங்கள் அந்த கருக்குழாயில் இருக்குது நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். அதனுடைய ஸ்ட்ரக்சர்லேயே அது வந்து ரொம்ப ஒரு பழுதடைந்த ஒரு கருக்குழாயாக தோற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதில் வந்து ஸ்காரிங், அதாவது தழும்புகள் அதிகப்படியாக இருப்பதனால் அதில் ஒரு பிளாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கருக்குழாய்களில் சில மாற்றங்கள் நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் கண்டறியும் பொழுது நம்ம முதல்ல தோன்ற ஒரு விஷயம், ஒருவேளை இது டியூபர்குலோசிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். எஸ்பெஷலி பீடட் அப்பியரன்ஸ், அது வந்து ஒரு பீட்ஸ் போல் ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும் பொழுதும் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு நம்மளுக்கு தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி வந்து சினைப்பைகளில் வந்து சில நோய் தொற்றுக்கான அறிகுறிகளோ, இல்லை கர்ப்பப்பை மேல்பகுதி, இல்லை கர்ப்பப்பை உள் சுவர் குள் பகுதியில் மாற்றங்கள் இருக்கும் பொழுதும் நம்மளால் அது வந்து டிபியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் பயோப்சி மூலியமாக தான் அதை வந்து கன்ஃபார்மாக ஒரு டயக்னோசிஸ் தான் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை கருக்குழாய்களில் ஒரு பக்கம் வந்து ஒரு நீர் கோர்த்து கொண்டு இருக்குது, இல்லை ஒரு பக்கம் வந்து பழுதடைந்த மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் வந்து தழும்புகள் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் இன்னொரு பக்கம் இருக்க டியூப்பில் வந்து எங்களுக்கு கரெக்டான மருந்து மாத்திரைகள் கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி அதற்கப்புறமாக நேச்சுரலாகவோ இல்லை ஐவை போன்ற எளிய முறைகள் மூலியமாகவோ அவங்களால கருத்தரிக்க முடியும். பட் இரண்டு கருக்குழாய்கள்லையும் வந்து நோய் தொற்றுக்களுக்கான அறிகுறிகள் இருக்குது, இரண்டு கருக்குழாயிலையும் நீர் கோர்த்துருக்கு இல்லை பஸ் கோர்த்து கொண்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில், ரெண்டு கருக்குழாயோட செயல்பாடும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அவர்கள் நவீன கருத்தரிப்பு முறைகள் மூலியமாக தான் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒருவேளை அவர்களுக்கு சின்ன வயதுல டிபி இருந்திருக்கு, இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியில சில மாற்றங்கள், அடிவயிற்று வலி அடிக்கடி ஏற்படுது, அல்லது குழந்தையின்மையினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கண்டிப்பாக இப்பொழுது அதனுடைய தாக்கம் ஏதும் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ என்னென்ன மாதிரி எந்த இடத்துல அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது இப்போதைக்கு, அண்ட் எந்த மாதிரியான பரவலாக அது வந்து எந்த உறுப்புகளில் வந்து ஒட்டி கொண்டு இருக்குன்றதை பொறுத்து தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இதனுடைய கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எண்டோமெட்ரல் பயோப்சி அண்ட் லாப்ரோஸ்கோபி மூலியமாக கருக்குழாய்களை பார்க்கும்பொழுது நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த லெவலில் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்றதை பொறுத்து உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு எந்த கருத்தரிப்பு முறைகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்றது அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் எந்த விதமான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும், பழைய இன்ஃபெக்ஷனாக இருந்தால் இப்போ அந்த டேப்லெட் கோர்ஸ் எடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. அதில் ஏடிடின்னு சொல்லுவோம், ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால், அதை இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இப்போ வந்து ஆக்டிவாக ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸில் வந்தால் கண்டிப்பாக இப்போ அவர்கள் ஒரு 6 மாத காலம் கரெக்டாக அந்த ஆன்டி டியூபர்குலோசிஸ் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை எடுத்து முடிக்கும் பொழுது என்ன கருத்தரிப்பு முறைகள் அவர்களுக்கு உகந்ததாக இருக்குன்றதை கண்டிப்பாக அவங்க டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க, அதன் பேரில் அவங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு தலைப்புடன் உங்களை நான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.